அந்த புலி சொல்லிச்சான், அப்போவே சொன்னனே கேட்டியா, அந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்ன கேட்டியா, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நேரம் மேலே போ. மேலே போய் அவனை தள்ளிவிடுச்சான். மேலே போன குரங்கு சொன்னதான், அவன்தான் ஆறறிவு படைத்த மனிதன், தெரியாமல் செய்து விட்டான், நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு குரங்கு கேட்டுச்சான். நான் அரசியல் பேசலை, ஒரு நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எம்ஜிஆர் சார் அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் சார் சிலைக்கு மாலை போடுறதுக்கு போனாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சார் சிலைக்கு மாலை போட போனாங்க. மாலை போட போகும்போது சிலைக்கு மாலை போட்டு வந்துட்டார். திரும்பினோடனே ஒருத்தர் வந்து அந்த மாலையை கழட்டிருக்காங்க, ஒரு சின்ன பையன். கட்சிக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, ஏ தலைவர் இப்போ தான் மாலை போட்டு போகிறாரு, அதுக்குள்ள நான் கழட்டுற அப்படின்னோடனே அவன் சொன்னானா, இல்லை எங்கள் தாத்தா செத்துட்டார் சார், இந்த மாலையை எடுத்துகிட்டு போய் போடலான்னு பார்க்குறேன், இது சும்மா தானே காயம்னா. அப்போ தான் எம்ஜிஆர் சார் சொன்னாராம், இருந்தவரை கொடுத்தவரா என்எஸ் கிருஷ்ணன், செத்து போய் சிலையாயும் கொடுக்குறாரு, அதை கழட்டி அவன் கையிலேயே கொடுனார். அதுக்காக மட்டுமா சார் ரொம்ப அறிவுரை சொல்கிறதுக்கே பாட்டானா, அப்படி இல்லை, எல்லா ஜாலியான பாட்டு இருக்குது. உலக காலத்தில் பாட்டு கொடுத்தாரு, ஏறாந்த மலை இன்னைக்கு தென்காசியில் ஒரு அருமையான கோயில் இருக்குது, சிவன் கோயில். அந்த கோயில் கோபுரத்தில் அங்கே ஒரு கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பராக்கிரம பாண்டியன் ஒரு மன்னன், அவன் சொல்லியிருக்கான், இந்த கோயிலுக்கு யாராவது பிற்காலத்தில் வருகிற நபர்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சாலோ, இந்த கோயில் கூடாமுழுக்கு செஞ்சாலோ, இல்லை ஏதாவது ஒரு கல் எடுத்து வச்சாலோ, இது சிதறமடைந்தால் ஏதாவது ஒரு பெயிண்ட் வாங்கி பூசினாலோ, கடைசியில் அவர்களுடைய கால் பாதத்தை என் தலைமையில் வைத்து தாங்கிக் கொள்வேன்னு எழுதியிருக்கான் பராக்கிரம பாண்டியன்கிற அற்புதமான மன்னன். இங்கே யோசிச்சு பாருங்கள், அப்போ கோயில்கள் இன்றைக்கு நம்ம நாட்டில் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கோயில்களை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டே வரி தான் பாடுறேன். ஒரு கல்னு தெரியாத ஒருத்தர் கூட மாமல்லபுர சிற்பத்தை பார்க்கும்போது பாடுவான், கல்லிலே கலை வண்ணம் கண்டான், கல்லிலே கலை வண்ணம் கண்டான். என்ன 28 வயசு வரைக்கும் எனக்கு எங்கள் மாமா பொண்ணு தெரில, அப்புறமும் தரல, அது ஒரு விஷயம். ஏன்னு கேட்டேன், இவ்வளோ கருப்பாக இருக்கிற உனக்குலாம் அப்புறம் பொண்ணு கொடுக்குதுன்ட்டார். ஆனால் நான் கவலைப்படலைங்க, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். நேரம் எங்கள் ஊரில் ஒரு சாமியாக இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன், சாமி தம்பி இந்த மாதிரி 28 எங்கள் மாமா பொண்ணு தான், தரமாட்டார் எங்கள் மாமா, என்ன பண்ணலான்னு. ஒன்றும் கவலைப்படாதரா, சனீஸ்வரனுக்கு 6 வாரம் நெய் விளக்கு போடு, கண்டிப்பாக உங்கள் மாமா பொண்ணு கொடுப்பாருனாரு. 6 வாரம் நெய் விளக்கு போட்டேன், எனக்கு 3 மாதத்தில் எங்கள் மாமா பொண்ணு கொடுத்தாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. கைத்துக்க மாட்டேங்கிறான் நீங்கள். ஒரு அக்கா கேட்குது, எடுபட்ட பையில உனக்கு கல்யாணம் ஆனால் நான் ஏண்டா கை தட்டணும், இந்த மாதிரி மானம் கெட்ட கேள்வி கேட்காதக்கா. நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 3 மாதம் குழந்தை இல்லை என்ன, அதுக்குன்னே எங்கள் ஊரில் 4-5 கிழவியே தெரியுது. என்ன ஒன்றும் இல்லையா, விசேஷம் இல்லையா, என்ன அந்த பையன் ராத்தங்கிறானா இல்லை பட்டி பண்ணு கிளம்பிடுறானா அப்படின்னு என் பொண்டாட்டி போய் தண்ணி எடுக்க போகும்போது, இந்த காய்கறி வாங்க போகும்போதெல்லாம் கேட்டே இருந்திருக்கு. என் ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணாப்புல, அம்மா ஒன்றும் கடவுள் பிறகு 3 மாதம் ஆகுது, நான் மறுபடியும் நான் தான் எனக்கு தான் கடவுள் நம்பிக்கை அதிகமாச்சேன். அந்த சாமியார்கிட்ட போய் கேட்டேன், அவர் சொன்னார், முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டில தம்பி, இப்போ ஆஞ்சநேயருக்கு போடுறானார். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க. 1 வருஷத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். ஏன்னா இறைவன் அருள் எனக்கு பரிபூர்ணமாக இருந்தது. என்ன ஒரு விஷயம் தெரியுமா, சனீஸ்வரனே பொண்டாட்டி வந்துட்டால் ஆஞ்சநேயரே புள்ளியாக பிறந்துருச்சு, வால் மட்டும்தான் இல்லை அதுக்கு. நல்ல ஒரு மனுஷன் வேகமாக ஓடினா புளி துரத்துனுச்சு, ஓடி போய் மரத்து மேலே ஏறிட்டால் மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு, மேலே போனால் குரங்கு அடிச்சுனு, கீழே வந்தால் புளி அடிச்சுனு, என்ன செய்யணும்னு தெரியல. இப்படியே பார்த்தா பாருங்க, அதை குரங்கு சொல்லிச்சு, நம்மளை மாதிரி தான் இருக்கான், மேலே வாங்கிச்சு, மேலே போயிட்டான். இந்த புலி சொல்லிச்சு, இங்கே பாரு குரங்க, நீயே அனிமலு நானும் அனிமலு, அந்த வந்திருக்கான் பாரு மனுஷன், அவனை நம்பாத, அவனை தள்ளி விடுனுச்சு. உடனே அந்த குரங்கு சொல்லிச்சு, அவன் என்னை நம்பி மேலே வந்துட்டான், அவன் நான் தள்ளி விட மாட்டேன்னுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மனுஷன் பசிக்குதுன்னா காய் கனி பழம்லாம் பறித்து கொடுத்து சாப்பிட்டான், சாப்பிட்டவனே தூங்கிட்டான். இப்போ புலி சொல்லிச்சு, குரங்க எனக்கு ரொம்ப பசிக்குதே, அந்த மனுஷன் தூங்குறான், அவனை தள்ளிவிட, அவனா கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம். அப்போவும் குரங்கு சொல்லித்தான், அவன் என்னை நம்பி தூங்குறான், அவனை நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, குரங்கு டயர்டாயிடுச்சு, குரங்கு தூங்க ஆரம்பிச்சது, மனுஷன் முழித்தான், புலி அக்ரிமெண்ட்டை மாற்றுனுச்சு, மனுஷன் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நானும் 1 மணி நேரம் அங்கே நிற்கிறேன், நீ அந்த குரங்கையாவது தள்ளிவிடு, குரங்கு கறியாக இருந்தானே மனுஷன் கறியாக இருந்தானே, நான் சாப்பிட்டு போகிறேன்னுச்சு. நம்மளால் என்ன பண்ணியிருப்பான், குரங்கை பிடிச்சி தள்ளி விட்டான், நேர கீழே வந்து வந்து குரங்கு. அப்போ தான் அந்த புலி சொல்லித்தான், அப்போவே சொன்னனே கேட்டியா, அந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்ன கேட்டியா, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நேரம் மேலே போ.
மேலே போய் அவனை தள்ளிவிடுச்சான். மேலே போன குரங்கு சொன்னதான், அவன்தான் ஆறறிவு படைத்த மனிதன், தெரியாமல் செய்து விட்டான், நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு குரங்கு கேட்டுச்சான்.